ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிதான மகிழ்வான வணக்கங்கள். நல்லதொரு காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதில் மட்டில்லாத மகிழ்ச்சி அடைகின்றோம். திருமுறையும் பொருளும் என்ற பொருண்மையோடு பொருதி இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் எங்களையெல்லாம் வாழ்விக்கவல்ல, நல்ல சிந்தனைகளை சிந்திக்கவல்ல, அந்த ஆற்றல் பொருந்திய நிலைக்கு நம்மை இட்டு செல்வதற்கு திருமுறைகள் நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டிகளாக அருமருந்தென்ன திருமருந்தாக விளங்குகின்றன. அவ்வண்ணமாக இந்த பூமியிலே நாயன்மார்கள், ஆன்றோர்கள், சான்றோர்களாக வாழ்ந்து சென்றவர்கள் காட்டியிருக்கக்கூடிய அந்த வாழ்வியலின் எச்சங்கள், இந்த வாழ்க்கை எவ்வாறு செம்மாந்த நிலையில் வாழ வேண்டும் என்ற தேவையை நமக்கு முன்னுதாரணமாக காட்டி நிற்கின்றன. அதற்கு ஒரு மருந்தாக இருக்கக்கூடிய இந்த திருமுறையை நாளிலும் பொழுதிலும் காலையிலும் மாலையிலும் ஏன் எக்காலத்திலும் என இறைவனை சிந்தித்த வண்ணம் நாங்கள் பொருளுணர்ந்து பாடி எங்களினுடைய வாழ்க்கையை பயனுடையதாக்கிக் கொள்வோமாக. அவ்வண்ணம் இன்றைய நாள் நாங்கள் விண்ணப்பிக்கக்கூடிய திருமுறையானது சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்திருக்கக்கூடிய 7வது திருமுறையில் அமைந்திருக்கக்கூடிய திருமழ பாடி பரம்பொருளை பாடியிருக்கக்கூடிய அந்த திருப்பதிகத்தினை நாங்கள் இப்போது விண்ணப்பம் செய்கின்றோம். திருச்சிற்றம் பலம் தந்தே நின்னடியேன் மழபாடி அமைந்திருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை, அந்த மழபாடியில் இருக்கக்கூடிய மாணிக்கத்தை, எங்களினுடைய சிவபெருமானை, உன்னையெல்லால் நாங்கள் யாரை நினைந்திருக்கப் போகின்றோம், இந்த பொருளை இந்த உணர்வை சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த சிவன் மேல் பாடியிருக்கின்றார். நாங்களும் எங்களினுடைய வாழ்க்கையிலே எங்களினுடைய எல்லா பொழுதுகளையும் ஏன் இறைவன்பால் எண்ணக்கூடாது, இறைவனை சிந்திக்கக்கூடாது? இந்த பொழுது மட்டுமன்றி எந்த பொழுதிலுமே எந்த ஆபத்து இடர் வருத்துகின்ற பொழுதெல்லாம் இறைவனை நினைந்து எங்களினுடைய இந்த விண்ணப்பங்களை செய்கின்ற போது அந்த காலங்கள் யாவும் அழிந்து போகக்கூடிய, நீங்கி செல்லக்கூடிய ஒரு அருளாசியை, அருட்பார்வையை இறைவன் நமக்கு தருவான் என்பது திடமான உண்மை. அவ்வண்ணமாக எங்களினுடைய வாழ்க்கைகள் மேன்மை பொருதிய நிலைக்கு, வாழ்வாங்கு வாழக்கூடிய நிலைக்கு நாங்கள் நடந்து செல்வதற்கு, எங்கள் பாதைகளை வகுத்து செல்வதற்கு இந்த திருமுறைகளை ஓதி பயன் கொள்வோமாக. உன்னை என்றும் மறவாமை வ
சிற்றம்பலம் இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க நன்றி வணக்கம்.